வணக்கம் நுகர்வோர்களே, நான் வைகரை கண்ணன். நுகர்வோர்களின் உரிமைகள் பாதிப்பிற்கு நிவாரணம் பெறுவது பற்றி வைகரை கண்ணன் யூடியூப் சேனலில் தெரிந்து கொள்வோம். இன்று பள்ளி மாற்றுச் சான்றிதழ் எளிதாக பெறுவது எப்படி என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு பள்ளியில் பயின்று வரும் மாணவர் இடையில் நின்றுவிட்டால் பயின்று வரும் பள்ளியிலிருந்து மாற்றுச் சான்றிதழ் கேட்கும்போது அப்பள்ளி நிர்வாகம் மாற்றுச் சான்றிதழை தர மறுக்கிறது. செய்வது அறியாது விழிப்பிதுங்கி நிற்கும் பெற்றோரும் மாணவரும் என்ன செய்யலாம்? அப்பள்ளியிலிருந்து மாற்றுச் சான்றிதழை எப்படி ஈஸியாக வாங்குவது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கல்வி பயிலும் மாணவரின் பெற்றோர் ஒரு அரசு ஊழியராக இருந்து பணி மாற்றம் காரணமாக வேறு ஊருக்கு செல்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தை அணுகி பள்ளி மாற்றுச் சான்றிதழ் கேட்கிறார்கள். அப்பள்ளியின் நிர்வாகமோ மாணவரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழை தர மறுக்கிறது. என்ன செய்யலாம்? வேறு ஒரு மாணவரின் பெற்றோருக்கு திடீரென்று தனது மகனின் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். கல்வி பயின்று வரும் பள்ளியில் கல்வி பயில தொடர முடியவில்லை. அரசு பள்ளியிலோ அல்லது கல்வி கட்டணம் மிக குறைவாக உள்ள பள்ளியிலோ சேர்க்க விரும்பி மாற்றுச் சான்றிதழ் கேட்கிறார்கள். அப்பள்ளியின் நிர்வாகமோ கல்வி கட்டணம் பாக்கியை தராமல் மாற்றுச் சான்றிதழ் தர முடியாது என்று கல்வி கட்டணம் பாக்கியை கேட்டு நிர்பந்திக்கிறார்கள். இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது அறியாமல் வேறு வழியும் தெரியாமல் புலம்பி வருகிறார்கள் பெற்றோர்கள். என்ன செய்யலாம்? பள்ளி மாற்றுச் சான்றிதழ் கேட்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணம் கொடுத்தால்தான் மாற்றுச் சான்றிதழ் தர முடியும் என்று பள்ளி நிர்வாகம் நிர்பந்திக்கிறார்கள். என்ன செய்வது? இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வுதான். சென்னை எழும்பூரில் உள்ள மெட்ரிக் பள்ளிகள் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவிக்கலாம். அல்லது சென்னையில் உள்ள மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் அவர்களிடம் புகார் அளிக்கலாம். இவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் கிடைக்க ஆவண செய்வார்கள். இதுபோன்ற பிரச்சனைகள் குறித்து நமது சேனலில் கமான் பகுதியில் கருத்துக்கள் தெரிவியுங்கள். தீர்வுக்கு வழிகாணலாம். நன்றியுடன் வைகரை கண்ணன்.